தெய்வத்தின் குரல் அரசியல் வேண்டவே வேண்டாம். பாலிடிக்ஸ், சினிமா, பத்திரிகை, ஸ்போர்ட்ஸ் என்று நான் சொன்னதில் பாலிடிக்ஸ் என்பது மாணவர்களுக்கு வேண்டவே வேண்டாம். தேச நடப்பு அதில்தானே இருக்கிறது என்று கேட்கலாம். தேச நடப்பு அதில்தான் இருந்தாலும் அந்த நடப்பை நல்ல கூர்மையான அறிவுடன் நடத்தி தரவும் கல்வியில் தேர்ச்சி பெறுவதுதானே உதவும். இப்போது கல்விக்கு இடையூறு செய்து கொண்டு பொலிட்டிக்கல் பிரச்சனைகளில் இறங்குவது அதை மேலும் உணர்ச்சி வேகத்தால் கெடுத்து தங்களையும் கெடுத்து கொள்வதில் தான் முடியும். மேலும் கெடுத்து என்று சொன்னேன். ஏனென்றால் தற்போது அரசியலில் யோக்கியர்களும் யோக்கியமான கொள்கைகளும் அபூர்வமாகி கொண்டே வந்து அது ஸ்வயநலத்துக்கும் ஆத்திர க்ஷாத்திரங்களுக்குமே வளப்பமான விளை நிலமாகி இருக்கிறது. இந்த நிலையில் பக்குவ தசைக்கு வராத இள வயசு மாணவர்கள் அதில் போய் விழுந்தால் இப்போது போல் இல்லாமல் பாலிடிக்ஸ் அரசியல் ஒழுங்காக தார்மீகமாக இருந்தாலும் எதற்கும் உரிய பருவம் என்று ஒன்று உண்டாகையால் படித்து தேர்ச்சி பெற்று உத்தியோகத்துக்கு போய் வாழ்க்கை பொறுப்பு எடுத்துக்கொள்ளவே கடமைப்பட்டுள்ள மாணவ சமூகம் அரசியலில் இறங்கவே கூடாது. கல்வி கற்கிற காலத்தில் ஆற்ற வேண்டிய கடமை கல்வி கற்பதுதான். அதற்கு குந்தகமாக அரசியலில் ஈடுபாடு காட்டுவது இன்றைக்கும் என்றைக்குமாக தனக்கும் ஹானி பண்ணி தேச நடப்புக்கும் குந்தகம்தான் உண்டாக்கும். மாணவ பிராயத்தில் படிக்கிற படிப்பும் அதோடு அதைவிட உணர்ச்சி பிரவாகம் பெருகும் அந்த தசையில் பிரவாகத்தை கட்டுப்படுத்துவதற்காக கை கொள்ளும் பக்தி வினயாதி சத்குணங்களும் தான் இவர்களை நல்ல மனிதர்களாக தர்மத்தின் புஷ்டி பெற்ற பிரஜைகளாக ரூபம் செய்யும். அந்த புஷ்டியை பெற்ற பலசாலிகளாக ஆகி படிப்பு முடிந்த பின்பே அந்த தர்ம பலம் கொண்டு தேச நடப்பை தாங்கி தரித்து அதை தக்க வழியில் நடத்தி கொண்டு போக வேண்டும். பலம் பெறுவதற்கான அபியாசம் பெறுகிற பலம் பெறுவதற்கான அபியாசம் பெறுகிற மாணவ தசிலேயே பலம் பெற்றுவிட்டவர் செய்ய வேண்டியதை செய்ய புறப்படுவது அனர்த்தத்திலேயே முடியும். நாம் தேசத்தை நல்ல வழியில் நடத்துவதற்கு நல்ல புத்தி பலமும் தர்ம பலமும் தெய்வ பலமும் வேண்டும். முதலில் இவற்றை நாம் பெற்று நிலைப்படுத்தி கொண்டால்தான் பிற்பாடு தேச பிரச்சனைகளின் பளுவை கஷ்டப்படாமல் தாங்கி அதை அபிவிருத்தி செய்ய முடியும். ஆகவே பலம் பெறாத தற்போதைய ஸ்திதியில் நாம் ராஜீய விவகாரங்களில் இறங்குவது நமக்கும் நல்லதில்லை, ராஜ்யத்துக்கும் நல்லதில்லை என்று யௌவன பிராயத்தினர் உணர வேண்டும். இவற்றில் புத்தி பலத்தை முக்கியமாக காலேஜில் பெறுகிற படிப்பாகவே பெற வேண்டும். அதோடு அதை கொண்டுதான் நாளைக்கு இவன் ஒரு உத்தியோகத்திலே அமர்ந்து வீட்டை நடத்த முடியும் என்றும் ஏற்பட்டிருக்கிறது. படிப்புக்கு குந்தகம் பண்ணி கொண்டால் வீட்டை நடத்த முடியாமல் போகும். தன் வீட்டையே நடத்தாதவன் நாட்டை எப்படி நடத்த முடியும்? ஆகவே இந்த பிராயத்தில் செய்ய வேண்டியது தன்னை ஒரு நல்ல பிரஜையாக பலப்படுத்தி கொள்வதும் தற்போது தனக்குள்ளதும் கல்யாணமான பின் தனக்கு ஏற்பட இருப்பதுமான வீட்டை நிர்வகிப்பதற்கு தேவையான அஸ்திவாரத்தை போட்டுக்கொள்வதும் தான். அதற்கப்புறம்தான் நாடு வருகிறது. பிற்பாடு அதன் நடப்புகளை நல்லபடி செய்வதற்கே இப்போது அதில் தலையிடாமல் தகுந்த யோக்கியதாம்சங்களை பெற வேண்டும். அரசியல்வாதிகள் தங்களுடைய ஆதாயத்தையே நினைத்து கொண்டு மாணவர்களையும் தங்கள் பக்கம் இழுக்கத்தான் பார்ப்பார்கள். மாணவர்கள் அப்படி இழுபடாதபடி அவர்களுக்கு தகுந்த புத்திமதியை அறிவுரையை அவர்களுடைய கல்வி ஸ்தாபனத்தினரும் அகத்து பெரியவர்களும் எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு சீலமுள்ள பெரியவர்களாகவும் தலைவர்களாகவும் நம்மிடையே உள்ளவர்களும் அவர்களை உரியபடி எச்சரித்து விஷயத்தை விளக்கி காப்பாக நிற்க வேண்டும். வாலிபர்களுக்கு இப்படி சும்மா சும்மா சொல்வதால் அலுப்பும் ஆயாசமும் ஏற்படாத விதத்தில் போர் அடிக்காத விதத்தில் பக்குவமாக அவர்களுக்கும் அதில் ஒரு ருச்சி இன்ட்ரெஸ்ட் உண்டாகுமாறு சொல்ல வேண்டியதை சொல்லி எச்சரிக்கை வேண்டியதில் எச்சரிக்கை ஏற்படுத்த வேண்டும். இது குறிப்பாக அறிவாளிகளான ஆசிரியர்மார்கள் கவனம் செலுத்தி செய்ய வேண்டிய காரியம். பெரிய சேவை
தேசத்தின் முதிர்ச்சி பெற்ற தலைவர்களும் ஆகர்ஷணம் உள்ள முறையில் இப்படி பிரச்சாரம் செய்து மாணவர்களுக்கு விழிப்பு உண்டாக்கி கொண்டே இருக்க வேண்டும்.